குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் கம்பெனி அண்டு ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டேலியை ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஆரோக்கியை யூஸ் பண்ணி மேலே வந்துடுங்க, கிரியேட் கம்பெனி அங்கே போயிடுங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பாத்திர கம்பெனியை கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து கீபோர்டில் பேக் ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னா மேலே வந்துடுவீங்க. மேலே வந்துட்டு உங்களுக்குன்னு நீ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்ப, அந்த ஃபோல்டரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்குன்னு உள்ள ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது D:82batch. ஓகேவா? D:82batch என்ட்ரு கொடுங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி பேர், கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி. ஓகேவா? கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ். இப்போ ஃபினான்ஷியல் இயர் ஒன்று கொடுக்கல அப்படின்னா நீங்களாவே கற்பனை பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் இயர் போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2021-22. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணிக்கோ, அப்படியே கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணிடுங்க, வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ்ன்னு போட்டு டைப் பண்ணிவிட்டு அதை கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஃபினான்ஷியல் இயர் 2021-22 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே இறங்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பட்டன் போயிட்டு நீங்கள் கடைசியாக இருக்கிறத எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காப்பி பண்ணினதை எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். வைலட் ஆட்டோ ஸ்பேர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த மேலே இருக்கிற அந்த ஃபினான்ஷியல் இயர் போயிடும். அடுத்தது அட்ரஸ். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைனில் இருக்கணும். பிருந்தாவனம், செகண்ட் ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை, இந்த மாதிரி மூணு லைனில் அட்ரஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸ்டேட்டு தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் நம்பர் போடும்போது எஸ்டிடி கோடு அலாங் வித்து பின்கோடு. ஓகேவா? எஸ்டிடி கோடு அலாங் வித்து பின்கோடோட போடுங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள், 8825470442. மெயில் ஐடி போடுங்க, ராஜா சினிமாசன் 1972@gmail.com. ஓகேவா? ஃபினான்ஷியல் இயர் இங்கே என்ன இயர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த இயர் தான் இங்கே பிகினிங் இயர். இங்கே ஃபினான்ஷியல் இயர் 2021-22 கொடுத்தீங்கன்னா 1/21, 1/21 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணினதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கேட்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும் அல்லது கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக வரும். ஒன்று இந்த மாதிரி வரும் அல்லது இந்த மாதிரி வரும் அல்லது இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வரலாம். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக இதை வந்து உங்களுக்கு கேட்கும், நான் ஜிஎஸ்டி அக்கௌண்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில் வைஸ் டீட்டெயில் இருக்குல்ல, அந்த பில் வைஸ் டீட்டெயில் அக்கௌண்டிங் ஃபியூச்சரில் பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், அதை வந்து நோ கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸு ஜிஎஸ்டி, இதை வந்து நோ கொடுங்க. நோ கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துருங்க. ஓகேவா? இதை வந்து நோ கொடுத்து கண்ட்ரோல். இது வரைக்கும் ஓகேவா? என்ன பண்ணணும், பில் வைஸ் டீடைல் நோ கொடுங்க, ஜிஎஸ்டி டீடைல் நோ கொடுங்க. அக்கௌண்டிங் ஃபியூச்சரை வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட்டு. நான் நிறைய ப்ராக்டிக்கல் இன்வாய்ஸ் வச்சுருக்கேன். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாக அப்படியே ப்ராக்டிக்கலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஓகேவா? கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும், நீ வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நான் கொடுப்பேன். ம், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன பண்ணணும், லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணுங்கிற சொல்ல பாருங்க. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி இங்கே கிரியேட் போங்க. ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட், அங்கே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறது லெட்ஜர். அப்போ லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்கள். லெட்ஜரில் 1/1 சிங்கிள் சிங்கிள் லெட்ஜராக நீங்கள் பண்ணுங்கள். டேலியில் ரெண்டு லெட்ஜர் இருக்குது, ஒன்று சிங்கிள் லெட்ஜர், இன்னொன்று மல்டிபிள் லெட்ஜர். இன்றைக்கி உங்களுக்கு நான் சிங்கிள் லெட்ஜர் மாத்திரம் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த சிங்கிள் லெட்ஜரை பண்ணி பார்த்து பேலன்ஸ் ஷீட்டை எனக்கு டேலி பண்ணி எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்புங்க. தப்பு கிடையாது, குரூப்பில் அனுப்புங்க. ம், ரைட்டா? இண்டிவிஜுவலாக அனுப்பணுங்கிறது இல்லை, குரூப்பில் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு கரெக்டாக இருக்காண்டியா சார். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட் சேலரி 12,000, இதை எப்படி என்ட்ரி பண்ணணும்னு சொல்கிற பாருங்க.
இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்டன்ட் சேலரி, அக்கவுண்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேண்டாம் சார். உனக்கு டிஸ்கிரிப்ஷனுங்கிறது காட்ட வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எது ஒன்று வேண்டாம்னாலும் சரி வேணும்னாலும் சரி F12 ப்ரெஸ் பண்ணுங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணுங்க. ஓகேவா? ஆ ஹலோ, ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது சார். ஷேர் ஆகுதேம்மா? ஷேர்ல தான் இருக்கு. ஸ்க்ரீன் ஷேர் ஆகல. இன்னொரு முறை ரைட், நான் உனக்காக இன்னொரு வாட்டி எக்ஸிட் ஆகி வந்துட்டேன். நானும் வந்துட்டேன், இன்னொரு வாட்டி எக்ஸிட் ஆகி. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஆ ரைட், இப்போ தெரியுதா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம F12 இருக்கும், அதை நான் அப்புறம் மெதுவாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா அக்கௌண்டன்ட் சேலரி. இப்போ வந்து இன்னொரு முறை சொல்கிறேன், கேட்வே ஆஃப் டேலி, அங்கே வந்து கிரியேட்டில் போடணும், கிரியேட்டில் லெட்ஜர். இங்கே லெட்ஜரில் போய்ட்டு அக்கௌண்டன்ட் சேலரி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்டன்ட் சேலரி, அக்கௌண்டன்ட் சேலரின்னு டைப் பண்ணுங்கள். என்ட்ரு என்ட்ரு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸில் நான் அப்புறம் பார்த்துக்கலாம். இதில் அண்டர், இப்போ டேலியில் டிஃபால்ட்டாக 28 குரூப்பு ரெண்டு லெட்ஜர் இருக்குது. டேலியில் அந்த டிஃபால்ட்டாக சொன்ன அந்த 28 குரூப்பும் இதுதான் ரைட்டா. இந்த அக்கௌண்டன்ட் சேலரிங்கிறது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா, முதல்ல வந்து அக்கௌண்டன்ட் சேலரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜர்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் INDஅப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண இங்கே ஃபில்டர் ஆகும். இங்கே 28 குரூப் இருக்கு இல்லையா, நீங்கள் ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்க, ஐ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஐயில் இருக்கிறதெல்லாம் காட்டும். அதில் என்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்டைரக்ட் இன்கம், INDஅப்படின்னு போட்டிங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் இன்கம் ரெண்டு காட்டுது. இதில் அக்கௌண்டன்ட் சேலரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா நீங்கள் இந்த 4 ஆரோ கீ இருக்கும் கீபோர்டில், அதை செலக்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. மெத்தட் ஆஃப் அப்ராப்ரியேஷன் இன் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் அதுவும் நாட் அப்ளிகபிள் கொடுங்க. என்டர் என்டர் கொடுங்க, என்டர் என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க, என்டர் கொடுங்க. இங்கே வந்துடுங்க. இங்கே அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ பாருங்க, 12,000. இந்த 12,000 போடுங்க. டெபிட் பேலன்ஸ், பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொபரேட்டர் சேலரி, இதே மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ப்ரொபரேட்டர் சேலரி இதுவும் எது கீழே வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரும். என்ட்ரு என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. அமௌண்ட் எவ்வளோ பாருங்க, 36,000. ஓகேவா? டெபிட் பேலன்ஸ் அதே மாதிரி 1x1 போடணும். ஸ்டாஃப் சேலரி, ஸ்டாஃப் சேலரி எது கீழே வரும் சொல்லுங்க அப்போ. அப்படியே 1x1 ஸ்டாஃப் சேலரி எது கீழே வரும், ஸ்டாஃப் சேலரி எது கீழே வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? என்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், 6,180. அட்வர்டைஸ்மெண்ட் எது கீழே வரும், அட்வர்டைஸ்மெண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த மாதிரி என்ட்ரு என்ட்ரு கொடுத்துட்டே வரேன் இல்லையா, இந்த மாதிரி என்ட்ரு என்ட்ரு கொடுக்காம டிஃபால்ட்டாக இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது. இப்போ அடுத்தது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு வச்சுக்கோ, பரவாயில்ல. இப்போ அடுத்தது மாறுது, டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து எது கீழே வரும், கேபிட்டல் கீழே வரும். டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எது கீழே வரும் அப்படின்னா கேபிட்டல் கீழே வரும். அப்போ வந்து என்ன பண்ணணும், சிஏபி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். டிராயிங்ஸ் வந்து கேபிட்டல் கீழே வரும், டிஃபால்ட்டாக இருக்க பார்த்து நீங்கள் வந்து சிஏபி அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? சிஏபி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். என்ட்ரு என்ட்ரு கொடுங்க. டிராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு, டிராயிங்ஸ் எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டு, 50,000. என்ன பேலன்ஸ் சொன்னேன், டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ண பண்ண இங்கே என்ன ஆகும், டிஃப்ரென்ஸ் வரும். ஃபைனலாக அந்த சம்மர் க்ளோஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வரப்போம். இப்போ போய் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, எஸ்கேப் 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 கொடுத்துட்டு கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடாது சம், ரைட்டா? டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா தான் சம் ரைட்டுன்னு அர்த்தம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா சம் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணும், உங்களுக்கு ஃபுல் சம்மும் என்ட்ரி பண்ணவா இல்லை இந்த ஒரு சம் மாடல் எப்படி போட்டிருக்கேன் இது போதுமா? உங்களுக்கு இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுன்னு தெரியுதுல்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
இல்ல ஃபுல் சம் போட்டு காட்டணுமா? ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஜான்சி? வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் போடுறேன். ரைட், ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போதைக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு நம்ம லெஃப்ட் ஆயிப்போம். நன்றி, வணக்கம். ஓகேவா? ரைட், ஓகே. உங்களுக்கு டவுட் அப்படின்னா எனக்கு கேளுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.